ஓகே நான் தான் கடைசியில் இருக்கேங்க, எனக்கு பின்னாடி யாரும் இல்லை. வா செம ஹாப்பி. என்னாச்சு விழுந்துட்டாரா? திக்கான குளிரே வந்துக்கிட்டு நம்ம அக்களுக்குள்ளேயும் தொப்புளுக்குள்ளேயும் போய் குடியிருக்குது. செக்கிங் காஞ்சப்பனை அங்க பாருங்களேன், அப்படியே ஒரு காடு மாதிரி போகுது. போதிலாம் ஆள் ஆளுக்கு கை காலெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிட்டு ஏதாவது ஹார்ட்டாக ஏற்றினதான் சரியாக வரும்னு நினைக்கேன். பொட்டானிக்கல் கார்டன்ல உள்ள போய் பெட்ஷீட் வச்சு படுக்க வேண்டியதுதான். குட் நைட் சொல்லிட்டு தூங்க வேண்டியதானே? ஆமா குட் நைட். ஆமா யாருக்கு? இரவு வணக்கம் மக்களே. ஆமா இரவு வணக்கம். நாங்கள் இரவு கோழி பிடிக்க போறோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ் காய்ஸ், இந்த பக்கம் கோத்தகிரி ரூட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நான் வந்து நல்ல வேலை கடைசியாக அந்த கோத்தகிரி ஊட்டின்னு நேராக போட்டிருந்துச்சு. அந்த இடத்துல நான் வந்துச்சு, ஆஹா கோத்தகிரி ரூட்டு தானே சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு டக்குன்னு கோத்தகிரி ரூட்டில் திரும்பிட்டேன். ஏதோ என்ட்ரன்ஸ் போடணுமான்னு தெரியல, என்ட்ரி போடணுமான்னு தெரியல. இந்த ரூட்டில் இது வரைக்கும் நான் வந்ததில்லை, ஊட்டிக்கு அந்த ரூட்டில் தான் போயிருக்கேன். கோத்தகிரி ரூட்டு சூப்பராக சீனிக்காக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாப்புல, அதனால தான் எல்லாருமே இந்த ரூட்டில் தான் போயிருப்பாங்க. நம்ம எப்போவுமே சோலோ ரைடு தான், சோலோவா என்ஜாய் பண்ணி போவோங்க சரிங்களா? என்னாச்சு? ஓஹோ எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? இங்கே விட்டுருங்க ப்ரோ. என்ன சிறகு பர்மிஷனா? இல்ல பர்மிஷன் இல்ல ப்ரோ. இல்ல பர்மிஷன் பண்ணு, வீடியோ பாரு. நாளைக்கு தான் அங்க பண்றத இருந்தோம். நான் எல்லாம் போய் சேர்ந்திருப்பீங்கட்டு விரட்டி ஓடியாரு. டீயை குடிச்சு லேட் ஆகிட்டாரு. போலாம் போலாம். நீங்க முன்னாடி ஏதாவது இடையில சொல்லுங்க. தட் இஸ் இந்தியன் ஸ்டைல். இது முடிச்சு எங்க ரைடா? வீட்டுக்கா? இல்ல வீட்டுல ரைடு இருக்கு, அது போய் வாங்கிக்கணும். சொல்ல மாட்டீங்க? ஆமா அவரை முடிச்சுட்டு போறாரா? நம்ம அருணா? ஆ நான் தான் டெய்லு. நல்லா இருக்குல்ல? நான் இவ்வளோ பிரேக் கூட இன்னைக்கு இந்த வாட்டி தான் வந்திருக்கேன். நீங்கள் ரெண்டு ரெண்டு வாட்டி போயிட்டியா? செகண்டு. அவங்க வேறையா? சும்மா போறதுக்கு வாங்களே, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்களே, ஒரு ரைடு போகலாம். தெரியுமா? நான் அடுத்தவரை பாக்குறீங்களா? பார்த்தேன். மகிழ்ச்சி. பாருங்க உங்க பேர் ப்ரோ? ரகுபதி. ரகுபதி ரகுபதி அவர் ரகு. நான் கடைசியா பார்த்தாருன்னு சொல்றேன். கண்டிப்பா ஓகே ப்ரோ. ஸோ கைஸ் எல்லாரும் கிளம்புறாங்க வேற லெவலில் பாருங்க. அப்படியே ஃபார்மேஷன் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி ரெண்டு ரெண்டா போதும். ஓகே நான் தான் கடைசியில் இருக்கேங்க, எனக்கு பின்னாடி யாரும் இல்லை. இது யாரு? அவர் ரைடர் கிடையாது, லோக்கல் ஆளு. கேத்தி நாளைக்கு எக்ஸாமுக்கு படி, எதுவும் அனுப்பின மாதிரி தெரில. பாருங்க என் பிள்ளைகள்கிட்டலாம் பேசி ஹோம்ஒர்க் கொடுக்குற மணி வந்து அஞ்சே கால் ஆகிடுச்சு. சரி 5:45 ஆகிடுச்சு, ஹோம்ஒர்க் வந்திருக்கும். அதோடய ஆப்பு என் ஃபோனில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு தகப்பனான கடமையும் நிறைவேற்றிட்டு நான் பாருங்கள் ரைடில் கலந்துக்கிட்டு இருக்கேங்க. நான் தான் கடைசி. 130 வண்டியாக எத்தனை வண்டின்னு தெரில, அதுக்கு பின்னாடி நான் தான் கடைசி. கோத்தகிரி ரூட்டில் ஃபஸ்ட் டைம் ஏறுறோங்க. அடே அருமையாக இருக்குங்க, செம்மையாக ஜில்லுன்னு காற்று அடிக்குதுங்க. கோத்தகிரி போகிறலாங்க, அதனால காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க, ஜில்லுன்னு இருக்குதுங்க. ரைடர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அருமையாக போகிறோங்க. ஆ சூப்பர், செம ஹாப்பி. ரைட் அண்ணன் அருண் ப்ரோ, நம்ம ஹாப்பியாக இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம்ல. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இது வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மாறிட்டேங்க. அது எப்போவுமே நான் மாறுறது தான், ஆனால் இன்றைக்கி உண்மையில் அல்டிமேட்டு, வேற லெவல் அல்டிமேட்டு, வேற லெவல் அல்டிமேட்டு. எத்தனை இருக்குது? பணம் காப்போம் தேசம் காப்போம் நின்று இல்லை நம்ம கலந்துக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு ஹாப்பி. இந்த அழகை இப்போ தாங்க வீடியோ எடுக்க முடியும், அதனால் இந்த அழகை எடுக்க முடியாது. நம்ம இந்த ரைடை வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிடுங்க.
ஊட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 கிலோமீட்டர் கரெக்டாக வருதுங்க. ஒரு மணி நேரம் 25 நிமிஷம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. பட் எதனாத்தையா எல்லாம் மொத்தமாக போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். அதனால் கண்டிப்பாக டைம் எடுக்குங்க. எத்தனையோ மலைகளில் ஏறியிருக்கேன் தன்னந்தனியாக பாட்டு பாடிக்கிட்டு. இந்த 100+ ரைடருடைய இதய துடிப்பும் ஏன் துடிப்பும் ஒன்றா இருக்குங்க, ஒரே மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரே நேரத்தில் இத்தனை இதயங்கள் ஒரே மாதிரி துடிக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. அது ரைடர்ஸ் லைஃப்பில் மட்டும்தாங்க கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம். பண்ணிட்டு தான் வரேன். ஆ சரி சரி, ரைட்டு. எதுனா மேட்டுப்பாளையமா? ஓ சூப்பர் சூப்பர். அவர் பாருங்க டால்ஃபின் இது எதனா சைலன்சரா புடு 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 புடுன்னு இந்த ஹில் வியூவில் புடு 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 புடுன்னு போதுங்க. அவர் அது வேறு ட்ரிக்கு 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 தான். அது லாரி வர்றதுக்காக நாங்களாம் நிற்க வேண்டியிருக்கு. யோ நில்லையா, அது என்ன இன்னும் உக்காரம் பாருங்க. செம வியூவில்ங்க, சன்செட் ஆகிடுச்சு. அப்படி அந்த பக்கம் சன்செட் ஆகிட்ருக்கு. நாங்கள் எல்லோரும் அழகாக போயிட்டுருக்கோம். என்னாச்சு, விழுந்துட்டாரா? ஓகே 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 ஓகே, ஒருத்தர் சாஞ்சிட்டாரு. என்ன பைக்கு? ஓ ஆரன் ஃபைவா? ரகு பேசுதில்ல பேரு. வியூ சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும். நான் இப்போதான் இந்த ரூட்ல ஃபர்ஸ்ட் வரேன். என்னமா இருக்கு, என்னமா இருக்கு. வளைவுகளில் ஒளி எழுப்புக. இந்த ஃபுட்டேஜ் ராவா போட்டலாம் போல இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஃபீல் பண்ணுறது அப்படியே நீங்களும் ஃபீல் பண்ணலாம் இல்லையா? உண்மையில் பேட்டரியில் மட்டும் சார்ஜ் இருந்துச்சுன்னா போட்டலாம்னு, கொஞ்சம் தான் இருக்குது சார்ஜ். என்ன ஒரு 40% இருக்குமா? ஆமாம், 40% என்னவோ தான் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க, வியூ வேற லெவலு. கோத்தகிரி ரூட்டா? ஒரு நாள் காரில் வரணுங்க இந்த ரூட். என்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு காரில் இந்த ரூட்டுக்கு வரணும். என்னடா 3000 அடிக்கு மேலே போயிட்டேமே, இன்னும் குளிர் வரலையே நினச்சேன். அப்படியே மெல்ல 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 வருதுங்க, மெல்ல மெல்ல நல்ல திக்கான குளிர் வந்துக்கிட்டு நம்ம அக்களுக்குள்ளேயும் தொப்புளுக்குள்ளேயும் போய் குடியிருக்குது. கிடுகிடுகிடுன்னு ஆடுது. நான் தெர்மல் லைனர்லாம் போடலை, என்கிட்ட இல்லவும் இல்லை, வீட்டில் வச்சுட்டேன்ட்டேன். இந்த ரைட்டில் நிறைய பொருளை வீட்டில் வச்சுட்டேன்ட்டேங்க. ஐயோ ஐயோ ஐயோ, லாரி வாலா வராற, என்ஜாய் பண்ண முடியாது போல இருக்க. லைட்டிங்கும் இதுவும் பாருங்கங்க. ஐயோ பாடா, அட்டா டா 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 டா, கீழே பாருங்க. அது நான் சாயந்தர நேரம் அரும்புரோட ஐடியா, மேலே ஏறுற ஐடியா. ஒளி எழுப்புக பாப்பாம் பாம்பாம் பாய், அவங்க தான் ஒளி எழுப்புங்கன்னு சொன்னாங்க. பார்த்தனே பார்த்தனே, இன்டர்செப்டர்னே பார்த்து பார்த்து. செக்கிங் காஞ்சப்பனை செக்கிங் இப்போ ஆஃபீஸு அப்படின்ட்டு இருக்கு. அருண் ப்ரோ தான் வந்து போட்டுட்ருக்கேன். அப்படி
ஓகே. இதை பாருங்க, பிஎம்டபிள்யூ போதா, 1250 பறந்து போகுது பாருங்க. இது என்ன வண்டி? சூப்பர் பைக்கே நிறையா இருக்குங்க இன்றைக்கி ரைடில். இந்த மலையில் நான் வானம் வெளிச்சமாக இருக்குது, மழை மட்டும் இருட்டாக இருக்கா, அப்படி வண்டி போகிறதெல்லாம் அந்த இப்போ நூல் பிடிச்ச மாதிரி தெரிது பாருங்க. ஐயோ, பகலில் இந்த மாதிரி வண்டி போகிறது ஒரு அழகுனா, நைட்டு அதுக்கு மேலேங்க ஒரு வேலி. இந்த பக்கம் நாங்கள் இப்படி போயிட்டுருக்கோம். இல்லை என்ன, வேறு லெவலில் புரியல. அவங்க பாருங்களேன், அப்படியே ஒரு காடு மாதிரி போகுது. பதிலாக உங்களுக்கு தெரியாது கோபுரவில், இந்த கரம முடிச்ச கோபுரம் நைட்டு ஒழுங்காக எடுக்காது. ஏ ஐயோ, அழகாக இருக்குங்க, அழகாக இருக்குது. அப்படி போக்கு வரத்தும் இந்த டீம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்மளை. ஹாய், ஸ்கூலா? ஸ்கூல் பசங்க கை காட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து கொத்தகிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படி தான் தெரியுது, பெரிய டவுன் மாதிரி தெரியுது. ஹாய் கேத்தி, உன் பேரில் ஃபால்ஸ் இருக்குடி. அம்முகிட்டி, உன் பேரில் ஃபால்ஸ் இருக்குது, கேத்தரின் நீர்வீழ்ச்சியான் பரவாயில்லையா? ஆமாம், அலக்கரை. அதான் இங்கே ஒரு கேத்தரின் நீர்வீழ்ச்சி போட்டிருக்கு பார்த்தியா. இது அறவேணும் அப்படிங்கிற இடம், பஜார் தான் போல இருக்கேன். நல்ல பஜார் தான். தொட்டப்பட்டா 30 கிலோமீட்டர், கூடலூர் 82, ஊட்டி 31 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் ஒரு 55 நிமிஷம் ஆகும் சொல்லுது ஊட்டி போகிறதுக்கு. 31 கிலோமீட்டருங்க. எப்போதான் போய் சேரும் தெரியல. மணி 6:30 ஆகுது. அப்போ 7:30, 8 மணி ஆகிடுமோ போகிறதுக்கு. நம்ம அதுக்கப்புறம் தான் ரூம் தேடணும், ஏன்னா இவங்க கூட நான் ஸ்டே பண்ணல. கோத்தகிரி வந்தாச்சுங்க. கோத்தகிரி கொடநாடு வியூ பாயிண்ட், கொடநாடு காட்சி முனை. நாங்கள் ஏன் அர்த்தராத்திரியில் கொடநாடுக்கு போகிறோம்? ஏற்கனவே அங்கே உழுதான் சாய் தான் பணம் பணமாக கிடக்குதான் அப்படின்றாங்க. எப்படி போனாங்கன்னு தெரியலையே. எப்படி தான் ப்ரோ ஸ்ட்ரைட்டு? 26 கிலோமீட்டர் இருக்குது, 28 கிலோமீட்டர் இருக்குது ஊட்டிக்கு. இதெல்லாங்க கட்டமேட்டு அப்படிங்கிற ஒரு ஊருங்க. கட்டமேடு, கட்டமேட்டு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பாதி ரைடர்ஸும் நம்ம பிடிச்சாச்சு. சக்கு சக்கு பத்தி குச்சி, சட்டு நித்தம் பத்தி குச்சி. ஒயிலே ஒயிலே ஒய் 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 கார்டியன். இந்த ஒரு 9.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கங்க பிச்சு பிதுங்கினவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ நிற்கிறோம் இந்த இடத்துல. ஹாய், ஆளாளுக்கு கை காலெலாம் விரைக்க ஆரம்பிச்சிட்டு, ஏதாவது ஹார்ட்டாக ஏற்றினா தான் சரியாக வரும்னு நினைக்கேன். என்ன ப்ரோ டீயே சொன்னேன் நான்? ஆமாம், டீ தான் சொன்னேன், வேறு. ஆமாம், டீ பச்சி பண்ணால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரியான ரைடுங்க, வின்டர் ரைடு. உண்மையில் வேற லெவலில் இருக்குது. டக்குன்னு குளிர் வந்துட்டல என்ன. அது ஈரப்பதம் இல்லாத குளிர் ப்ரோ, அது சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதில் இந்த குளிரில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம அங்கே இதை விட அதிக குளிர், -10 போனாலும் நம்மளால் இருக்க முடியும். இது வெறும் +10 இருக்க முடியாது. ஆ, இந்த வருது. ஆ, ரைட் ரைட் ரைட், கமான் கமான். ஊட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபைனல் டெஸ்டினேஷன் ஊட்டி கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு. இது யாருக்கு யாரு? எல்லோ கலர். உண்மையில் செம குளிருங்க. இப்போ வர வர நல்ல ஈரப்பதம் நம்ம உடம்புல ஒட்டுது, என் கையெல்லாம் விரைச்சி போகுது. இப்போ நம்ம கோபுரம் ஆன் பண்ண கூட என்ன முடியல. இதுவரைக்கும் நான் வந்து வின்டர் க்ளவுஸ் தான் போட்டிருக்கேன் தனியாக. நான் என்னோட ரைடிங் க்ளவுஸை எனக்கு முன்னாடி போகிறாரு ஒரு ரைடர், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் வந்து வின்டர் க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டால் அது அதுக்கு மேலே ஃப்ரீஸ் ஆகுதுங்க கை. இதை போய் லடாக்கில் வர யூஸ் பண்ண முடியுமா ஐயா? எனக்கு பின்னாடி யார் வரா இவ்வளோ மஞ்சள் மஞ்சள்னு மஞ்சள் மங்களகரமாக? ஐயா வாங்க வாங்க, ஐயா வாங்க, முன்னாடி போங்க. ஏன் நம்ம எஸ்டி தான் இப்போ அண்ணனா? இப்போ பயங்கரமான லைட்டிங்காக இருக்க. வண்டி எல்லாம் இப்போ தாவரவியல் பூங்காவுக்கு போகுது, எதுக்குன்னு தெரில. இப்போ ஒருவேளை அண்ணன் வந்து பார்க்கில் டிக்கெட் போட்டு இப்போ புல்லு மேலே படுக்க விட்டுருவாரோ எல்லாரையும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு எங்கேருந்து ரூம் பார்க்க என்ன?
அப்படிதான் நினைக்கிற பொட்டானிக்கல் கார்டன்ல உள்ள போய் பெட்ஷீட் வச்சு படுக்க வேண்டியதுதான். இந்த குளிர்ல நல்லா தான் இருக்கும், புல்வெளி வாசம். எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க பாருங்க, ஃப்ரீஸ் ஆகி போய் என்னடா எவன்டா இவனுங்க, ஊர்ல மாநாடம் நடத்துறானுங்கோ இப்படி வந்துகிட்டு இருக்கானுங்க நூத்துக்கணக்கான வண்டி மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. டூரிஸ்டே இல்லை பத்திலா, இப்ப சீசன் கிடையாது, நாங்க மட்டும்தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்க ஊரே வேடிக்கை பார்க்குதுங்க. ஐயோ அத்தனை பேருமே வேடிக்கை பார்க்குறாங்களே, என்னாச்சு அப்படின்னு. பா 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 பாய் பாய். நேரம் எங்கே போகுது, ஹோட்டல் தமிழ்நாடு. என்னாச்சு இங்கே தான் ரூமா இல்லை சாப்பாடா? இங்கே தான் ரூம் போட்டிருக்காங்களா? இங்கே தான் ரூம் போட்டிருக்காங்களா? அப்படியா, அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுக்குதா நமக்கு? முட்டிருச்சா 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 முட்டிருச்சு. ஓகேங்க வந்தாச்சு, நமக்கு ரூம் அழகாக ஹோட்டல் தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. நமக்கு இல்லை அவங்களுக்கு, எனக்கு இன்னும் போடலை. ஆமாம், இத்தனை பேருக்கும் ரூம் ரெடி பண்ணுறதுனா ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. இது என்ன நடக்குதுன்னு நம்மளே வேடிக்கை பார்ப்போம் சரிங்களா? ஏ அப்பா என்ன இரோ ரைடர் தலைகளாக இருக்கு. First, you all need to understand, if a time already 8 கரெக்ட். அரவிந்த் இன்ஃபென்ட் ஆட்ரின் இன்ஃபென்ட் ஆட்ரின் நீங்க எல்லாம் F1 ஓகே சிவா குத்திடியா F1 பைச்சா F2 கடைசியா வந்தாச்சு, குட் நைட் சொல்லிட்டு தூங்க வேண்டியதானே? ஆமா குட் நைட். சரியான பசி இது பெருசா தெரியல. அதுக்காக சொல்லல, அந்த அளவுக்கு இல்ல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சு மோசமா இருந்துச்சு, அதே மாதிரி அதோட சூப்பரா இருந்துச்சு. கிதர்சே ஐயோ அவர்கிட்ட ஹிந்தி பேச முடியாது, வெறித்தனமான ஹிந்தி பாஷா பாஷா போடுற ஹிந்தி பாஷா இந்தியா அமரா ராஷ்டிரா பாஷாக்கே லாஸ்ட்ல பாஷா ராஷ்டிரா பாஷா, அதனால ஹிந்தி கண்டிப்பா பேசி ஆகணுங்க. அப்படிதான் வெளிச்சிருக்கு. ஆமா ரைட், குட் நைட் சொல்லிருங்க ப்ரோ. ஆமா இந்த இரவு வணக்கம் மக்களே. ஆமா இரவு வணக்கம், நாங்க இரவு கோழி பிடிக்க போறோம் பஜாருக்கு போயிட்டு. அதெல்லாமே வீடியோல காட்டினா நல்லா இருக்காது என்ன ப்ரோ? அப்படி சொல்றீங்க. நாம சாப்பிட போறது தான். அவர் சொல்றதெல்லாம் நான் எதுவும் இருக்க மாட்டேன். இல்ல இல்ல சாப்பிட போறது. ஸ்டார் பிரியாணி அங்க இருக்குது, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரோட்டா கடை இருக்கு. எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுக்க வேண்டியதா வேலை. எல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு. ஆமா இல்ல ஹாட்டா ஏதாவது சாப்பிடுங்க, டீ கண்டிப்பா குடிக்கணும் ப்ரோ. டீ சாப்பிடலாமாங்க? வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு வந்து முடிக்கிறோம் சரிங்களா? கேஷ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த குளிர்ல நம்ம சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஐட்டம் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான், சூடா இருக்கும். பிரியாணி சிக்கன் லாலிபாப் அது நிறைய இருக்கு, பட் ஆனா வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து 5 பேர் வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் தமிழ்நாடு நிறைய பேர். இவர் வந்து தூத்துக்குடி அரவி, அண்ணன் வந்து நாகர்கோவில், பேருமே விபின். ஓகே அண்ணன் வந்து திண்டுக்கல் கோபி, நல்லா இருக்கு சாப்பாடு, நல்லா இருக்கலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கு ஹோட்டல் நாம்கியா பையா.
ஊட்டியில நம்ம ஹார்ட் ஆஃப் தி சிட்டில பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல, அதாவது தமிழ்நாடு ஹோட்டலுக்கு போகுது. செரி ப்ரோ கடைக்கு பக்கத்துல இருக்கு. என்னது செரி க்ரோஸ்? செரி க்ரோஸா? சரி செரி ப்ரோ, ஏதோ ஒண்ணு. சரி, நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற திருப்தியோட கைஸ் இந்த வீடியோவை இதில் முடிச்சுக்கிடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானும் டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள்.